ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஈரோடு மாவட்டத்தில் 10 ஒன்றியங்கள்லேருந்து எனக்கு ஊராட்சி செயலாளர், கிராம ஊராட்சி செயலாளர் பணி செய்யக்கூடிய விவரங்களில் ஆர்டிஐயில் பதில் தந்திருக்காங்க. அது குறித்த விரிவான காணொளி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ற கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்கடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்கும். இந்த காணொளி என்ன நோக்கத்துக்காக வெளியிடப்படுகிறது என்றால், இந்த தகவலை வைத்து யாரையும் மிரட்டவோ இல்லை எதுவும் பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திற்காக இது வெளியிடப்படவில்லை. இந்த தகவலை கொண்டு நெடுங்காலமாக உங்களுடைய ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர் பணி செய்து கொண்டிருந்தால் அவர்களை பணி மாறுதல், நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் முயற்சி பண்ணிப்பீங்க, அவங்க நிறைய வருடங்களாக இருக்காங்க, எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்களா பண்ண முடியாங்கன்னு சொல்லி, இதை ஆதாரப்பூர்வமாக அவங்க எந்த தேதியில் பணியில் சேர்ந்தாங்க, எந்த தேதியிலேருந்து உங்கள் ஊராட்சியில் பணிபுரிகிறாங்கன்னு சொல்லி இதில் கிளியராக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டை வச்சு உங்களுடைய பிடிஓ, உதவி இயக்குனர், ஊரக வளர்ச்சி, இல்லைன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், இல்லை சென்னை டைரக்டர், இவங்களுக்கு நீங்கள் லெட்டர் மூலமாக அனுப்பி அவங்கள வேறு ஊராட்சிக்கு பணி மாறுதல் செய்ய சொல்லலாம். இதில் வந்து யாரையும் பழி வாங்கும் நோக்கத்திற்காக இந்த தகவல் வெளியிடப்படவில்லை, அதை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு நல்ல நபர் நெடுங்காலமாக ஒரு ஊராட்சியில் இருக்காங்கன்னா அவங்களுடைய ஊராட்சி மிக சிறப்பாக இருக்கும். அந்த நபர் இன்னொரு நல்ல ஊராட்சிக்கு போய் அவங்களுடைய நற்பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக பணி மாறுதல் செய்ய கூறலாம். இல்லை உங்களுடைய ஊராட்சியில் ஒருதலை பட்சமாக சில நேரங்களில் அவங்க ஏதாவது செயல்பட்டு வர்றாங்கன்னா அவங்களையும் பணி மாறுதல் செய்யறதுக்கு நீங்கள் இதை முயற்சி பண்ணலாம். இப்போ தற்போது தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருப்பதனால நீங்கள் இப்போ லெட்டர் கொடுத்தீங்கன்னா உடனடியாக மாற்றம் பண்ண மாட்டாங்க. எதுனாலுமே மாவட்ட தேர்தல் அலுவலகங்கள்ட்ட அனுமதி வாங்கி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் லெட்டர் இப்போ பதிவு தபால் மூலமாக அனுப்பி வைத்துவிட்டு தேர்தல் விதிமுறைகள் இந்த ஜூன் மாதம் முடிவடைந்த பிறகு மீண்டும் நினைவூட்டல் மனுவு இல்லை ஆர்டிஐ மூலமாக உங்கள் மனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் விபரத்தை தகவல் அறிமுறை சட்டம் மூலமாக கேட்கலாம். இந்த ஈரோடு மாவட்டத்தில் எனக்கு கிடைத்த சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, நான் இதை வந்து சென்னை செகண்ட் அப்பீல் வரைக்கும் போய் தான் இந்த தகவலை வாங்கியிருக்கேன். ஆனாலும் 2 ஊராட்சியில் தகவலுக்கு கட்டணம் செலுத்துங்கன்னு சொல்லி எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதை நம்ம இதில் பார்க்குறோம். இன்னொரு ஊராட்சியில் வந்து ஒரு அரசு அலுவலர் வந்து எந்த தேதியில் பணியில் சேர்ந்தாங்க, அந்த விபரம் வந்து தனிப்பட்ட விபரம் சொல்லி ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் மறுத்துருக்காங்க. அதுபோக இது வரைக்கும் நிறைய லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு. எல்லாருமே, அதாவது ஒரு 80% பேர் வந்து கரெக்டான அட்ரஸை எனக்கு கவரில் எழுதி அனுப்பியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் சும்மா ஏதோ என் பெயர் போட்டு என்னுடைய மாவட்டத்தை போட்டு மொட்டை மொட்டையாக பின்கோடு கூட போடாமல் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக ஓரளவு எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய தகவல் எனக்கு கிடைக்காம இருக்குது. அதுக்கு எல்லாமே நான் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறேன். ஏன்னா சரியான முகவரிட்டால் தான் எனக்கு லெட்டர் கிடைக்கும். ஆனால் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம், வெறும் என் பேர் என் மாவட்டத்தை மட்டும் போட்டு அனுப்பியிருக்காங்க, அந்த லெட்டர் என்னோட கை கிடைச்சிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, என்னுடைய இந்த தகவலை எனக்கே அனுப்பாமல் பெறுநர் அட்ரஸ் அந்த வேறு அட்ரஸ் போட்டு இன்னொருத்தருக்கே அனுப்பிவிட்ருக்காங்க. அவர் வந்து அதில் இந்த பொருள் என்னுடைய பேர் இருந்ததுனால அதை ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியமாக பார்க்குறோம். இதில் முதல்ல பார்க்க இருக்கிறது, இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். இங்கே உங்களுடைய ஊராட்சிக்கு நீங்கள் வேணும்னா இந்த பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி டேட்டா தெரிந்து கொள்ளுங்க. துக்கநாயக்கன் பாளையம் அந்த ஒன்றியத்தை பார்க்குறோம். இதில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர் விபரம் கிடைந்தோம் அவங்க கொடுத்துருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஊராட்சி செயலாளர் கிட்டிருந்தோம் அதுவும் 5 பேர் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் பணி மாறுதல் செய்ய நம்ம முயற்சி பண்ணலாம். 3 ஆண்டுக்கு குறைவாக பணி செய்யக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் 4 பேர், இவங்களை மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை, உங்கள் விருப்பம். அப்புறம் வந்து அவங்க பணியில் சேர்ந்த நாள் கிட்டிருந்தோம் அதை தான் அவங்க வழங்க மறுத்துருக்காங்க. காலியாக இருக்கக்கூடிய அந்த ஊராட்சி கிட்டிருந்தோம் அதுவும் ஒரு துக்கநாயகம், அதில் வந்து ஒரு கிராம ஊராட்சி மட்டும் இந்த டேட்லேருந்து காலியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஊராட்சிக்கு நீங்கள் உடனடியாக ஊராட்சி செயலாளர் நியமனம் இல்லை கூடுதல் நியமனம் செய்ய சொல்லி
மாவட்ட ஆட்சியருக்கு நீங்கள் மனு கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சொந்த ஊரில் யாரெல்லாம் பணிபுரியறாங்க, 5 பேர் பணிபுரியறாங்க, இவங்களை வந்து நீங்கள் மாற்றம் செய்ய மனு கொடுக்கலாம். ஏன்னா சொந்த ஊரில் இருக்கும்போது மேபி ஒருதலைப்பட்சமாக செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களாம் இருக்கலாம், இல்லை மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமலும் இருக்கலாம். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு அரசு தரப்புலேருந்து ஏதாவது சியூஜி நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நம்பர் கேட்டிருந்தோம், அது வழங்க மறுத்துருக்காங்க. இந்த இதுக்கெலாம் நான் மேல்முறையீடு பண்ணுவேன், ஏன்னா தகவல் வந்து தகவலானதில் எல்லாமே நம்ம கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது வந்து கொடுமுடி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்க்க இருக்கிறோம். இந்த ஊராட்சியில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடியவங்க வந்து 10 பேருக்கு மேலே இருக்காங்க, 5 ஆண்டுக்கு மேலே பணி செய்யக்கூடிய இருக்கவங்களும் 10 பேர். ஸோ இந்த 5 ஆண்டுக்கு மேலே இருக்கிறவங்கள பணி மாறுதல் செய்யக்கூடிய நம்ம அரசுக்கு கோரிக்கை மனு கொடுக்கலாம். அடுத்ததாக 3 ஆண்டுக்கு குறைவாக இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த டிரான்ஸ்ஃபரும் இவங்க பண்ணலை. பணியில் சேர்ந்த நாள் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து 2002 இருக்காங்க, 97 96. இதில் வந்து யாரெல்லாம் லாங் டைமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மனு கொடுக்கலாம். வேறு எதுவும் காலி இடம் இருக்குதான்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதுவும் குறிப்பிட்ருக்காங்க. இந்த ஆவடையார் பாறை அந்த ஊராட்சியில் இந்த ஒன்றியத்தில் எம்டிஆருக்குன்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க. சொந்த ஊராட்சியில் யாராவது பணிபுரிகிறாங்களான்னு கேட்டிருந்தோம், அது யாருமே இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்ருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு ஏன் கேட்டிருந்தோம், அது கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனால் தற்போது பணி செய்யக்கூடிய ஊராட்சியில் எந்த தேதியிலேருந்து பணிபுரிஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம், அது பணியில் சேர்ந்த நாள் கொடுத்துருக்காங்க. இது அந்த ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாளா இல்லை இது அவங்க டோட்டலாக பணியில் சேர்ந்த நாளாங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த தகவல் இதுக்கு நான் மேல்முறையீடு செய்தால் தான் கரெக்டான தகவல் எனக்கு கிடைக்கும். அடுத்ததா அந்தியூர் அந்த ஒன்றியத்தை பார்க்க இருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலே பணி செய்யக்கூடியவங்க வந்து 3 பேர், அடுத்து 2, 3, 4 மற்ற கேள்விகளை அதில் இணைத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நான் ஜூம் மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். அந்தியூரில் இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் இது வெளியிட வேண்டிய தேவை இல்லை. அவங்க கிளர்க்காக சேர்ந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க, அந்த பஞ்சாயத்தில் சேர்ந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு நபர் வந்து 1997 பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து 2007. இந்த ரெண்டு பேரும் நெடுங்காலமாக பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க. இவங்களை வந்து பணி மாறுதல் செய்ய கொள்ளலாம். அப்புறம் வந்து அவங்களுடைய சொந்த ஊர் எது, அவங்க எந்த ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டீட்டாவும் இதில் இருக்குது. ஒருவேளை சொந்த ஊர் அதுவும் ரெண்டும் சேமாக இருந்தால் பணி மாறுதல் செய்யக்கூறி நம்ம சொல்லலாம். இதில் வந்து இப்போ நம்ம பார்த்ததில் வந்து 2001 இந்த பர்கூர் அவங்க வந்து பர்கூரில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய சொந்த ஓகே சொந்த ஊர் வந்து பர்கூர், அவங்க ஒர்க் பண்ணுறது கீழவாணி. ஸோ அவங்க வந்து வேறு ஊராட்சியில் தான் லாங் டைம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஈரோடு ஒன்றியத்தில் பார்க்க இருக்கிறோம். ஈரோடு ஒன்றியத்தில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக 3 பேர் பணிபுரிந்து கொண்டு வர்றாங்க, அப்புறம் மற்ற எல்லாமே இதில் இணைச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்க்க இருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் வந்து ஈரோடு ஒன்றியத்தில் வந்து மொத்தம் 6 ஊராட்சிகளை அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தற்போது பணிபுரியும் ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள் வந்து 99, 97, 2010, 2023. இதில் வந்து 99, 97 இருக்கிறவங்களெல்லாம் பணி மாறுதல் செய்ய கோரலாம். ஏன்னா லாங் டைமாக இருக்காங்க ஒரே ஊராட்சியில், தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க தவறு பண்ணுறாங்கன்னு சொல்லலை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்புறம் இன்னொரு தகவல் நான் சொல்லியிருந்தேன், அட்ரஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன். என்னுடைய பெயர் அப்புறம் டைரக்டாக என்னுடைய தெருப்பேர் என்னுடைய மாவட்டம், வேறு எதுவுமே அவங்க குறிப்பிடாமல் அனுப்பியிருக்காங்க. ஆனாலும் இந்த லெட்டர் வந்து எனக்கு வந்து சேர்ந்துட்டு, இப்படி தவறான அட்ரஸ் குறிப்பிட்டு எத்தனை லெட்டர் எனக்கு வராமல் இருக்குதோ. இன்னொரு தகவல் இதில் குறிப்பிட விரும்புகிறேன், இதில் வந்து இந்த எனக்கு வந்த லெட்டர்ஸ் நான் இன்னும் எல்லாமே பிரித்து முடிக்கல. அந்த லெட்டரில் மேலே அந்த ஈரோடு மாவட்டம் போட்டு அந்த ஒன்றியம் போட்ட லெட்டர் மட்டும் தான் பிரிச்சிருக்கேன். மேபி நிறைய லெட்டரில் அந்த ஒன்றியம் பெயர் மட்டும் போட்டிருக்காங்க, அது எந்த மாவட்டம்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணலை. ஈரோடு மாவட்டத்திலே வேறு சில ஒன்றியங்கள் இருந்தால் அது இன்னொரு காணொலியாக கண்டிப்பாக பதிவிடுவேன் பார்ட் 2. சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அந்த ஒன்றியத்தில்
மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக 4 பேர் பணிபுரியறாங்க, 5 ஆண்டுகளுக்கு மேலாக 2 பேர் பணிபுரியறாங்க, 3 ஆண்டுக்கு குறைவாக 7 பேர் பணிபுரியறாங்க. அப்புறம் வந்து தற்போது பணியாற்றும் அந்த டேட் வந்து அவங்க எந்த ஊராட்சியில் பண்ணிவிடுறாங்களோ அந்த டேட் வந்து இதில் வந்து அதிக காலமாய் 2004 ஒருத்தவங்க இருக்காங்க, உக்ரம் அந்த கிராம ஊராட்சியில் 2004 இருக்கிறாங்க. காலி பணியிடங்கள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க, 4 இடங்கள் இருக்குது. அரசு தரப்புலேருந்து கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்ததாக பார்க்க இருக்குது மொடக்குறிச்சி அந்த ஒன்றியத்தில் பார்க்க இருக்கிறோம். 3 ஆண்டுகளுக்கு மேலாக 3 பேர், 5 ஆண்டுகளுக்கு மேலாக 4 பேர், 3 ஆண்டுக்கு குறைவாக பணிபுரியறாங்க 4 பேர். பணியில் சேர்ந்த நாள் இதில் 2001 அப்புறம் 2003. இந்த பர்டிகுலர் ஒன்றியம் வேணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த PDF ஃபைல் இந்த பக்கத்தை ஸ்கேன் பண்ணி திரும்ப நான் சென்ட் பண்றேன். இதுல 2000 இருக்காங்க, 97, 2000 லாங் டர்மா பணிபுரியவங்களும் இருக்காங்க. ஒருவேளை அவங்க நிறைய உங்களுக்கு ஊராட்சியில ஒரு சில பட்சமாவோ எல்லாம் தவறு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள நீங்க மாறுதல் செய்யறதுக்கு மனு கொடுக்கலாம். நான் அந்த PDF ஃபைல் எதெல்லாம் அப்லோட் பண்றேனோ அதுல டேட்டா ஏதாவது ஸ்கேனிங்ல அந்த கிளாரிட்டி இல்லாம இருந்தா எனக்கு பிங்க் பண்ணுங்க, நீங்க அனுப்பின டாக்குமெண்ட் வந்து கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லி கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸ்கேன் பண்ணி. கேள்வி எண் 4, இதில் வந்து எந்த ஊராட்சியெலாம் காலியிடம் கேட்டிருக்கும், இந்த ஈஞ்சம்பள்ளி அந்த ஊராட்சியில் காலியிடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சொந்த ஊரிலே பணியாற்றும் கிராம ஊராட்சி எல்லாருக்கும் பெயர் மற்றும் கிராம ஊராட்சியின் பெயர். இந்த 6 பேர் அவங்க சொந்த ஊராட்சியிலே பணிபுரியறாங்க, 99 இவங்க பணிபுரியறாங்க, 2012, 97, 2000 லாங் டைமாக இருக்காங்க, இல்லை 2019 தவிர மற்ற எல்லாமே லாங் டைமாக இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பணி மாறுதல் செய்யக்கூறி நம்ம மனு கொடுக்கலாம். கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தக்கூடிய மொபைல் நம்பர் இதில் குறிப்பிட்டிருக்கு. அதுக்கடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது வந்து அம்மாப்பேட்டை வட்டாரம், அதாவது அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் உள்ளவங்க 3 ஆண்டுகளுக்கு மேலாக வரிசையின் 1, 2 சேர்த்தே தகவல் கொடுத்துருக்காங்க. இது 3 ஆண்டும் 5 ஆண்டுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் யாரெல்லாம் 3 ஆண்டு 5 ஆண்டுன்னு தெரியல. ஸோ இதில் அவங்க டேட் கீழே குறிப்பிட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ஓகே, 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றும் கிராம ஊராட்சியர் யாருமே இல்லை. அப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் அந்த கிராம அந்த ஒன்றியத்தில் வந்து எந்த டிரான்ஸ்ஃபரும் பண்ணலை. பணியில் சேர்ந்த நாள் இதில் குறிப்பிட்டிருக்காங்க, தற்போது பணியாற்றும் கிராம ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள். இதில் வந்து லாங் டைம் இருக்கவங்க 98, 1998, 1997, 2005, 2009, 1997 இவங்களாம் லாங் டைமாக இருக்காங்க. ஒருவேளை அவர்கள் உங்கள் ஊராட்சியில் சரியாக பணியாற்றலைன்னா பணி மாறுதல் செய்யக்கூறி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி நீங்கள் மனு கொடுக்கலாம் வேறு ஊராட்சிக்கு. காலியிடம் அந்த டீடைல் கேட்டுருந்தோம் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சொந்த ஊர் எது, அவங்க பணி சொந்த ஊர்லேயே யாரெல்லாம் பணிபுரியறாங்கிறதுக்கு 7 பேர் வந்து அவங்க சொந்த ஊர்லேயே பணிபுரியறாங்கன்னு சொல்லி நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. 7. அப்புறம் வந்து அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் CUG, எல்லாருக்குமே ஒரு போல் இருக்கும், அந்த லாஸ்ட் அதாவது 5 டிஜிட் ஒரு போல் இருக்கலாம், இல்லை 6 டிஜிட் ஒரு போல் இருக்கலாம், கடைசி ஒரு சில நம்பர்கள் மட்டும் மாறிக்கிட்டே வரும். CUG நம்பர் பேஸ் இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ். கோபிச்செட்டிப்பாளையம் அந்த ஒன்றியத்திலேருந்து தகவல் கேட்டதில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக 9 பேர் பணிபுரியறாங்க. அப்புறம் 2-3 அந்த இதுக்கெல்லாம் டேட்டாவில் இணைச்சிருக்கேன்னு குறிப்பிட்டிருக்காங்க. காலியிடம் வந்து இந்த தேதியிலேருந்து இந்த ஊராட்சியில் காலியிடம் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதை மினிமைஸ் பண்ணுறேன், மினிமைஸ் பண்ணாலும் கரெக்டாக தெரியாது. இதில் வந்து என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சி செயலாளர் எந்த பஞ்சாயத்தில் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த பிளாக்கு, அவங்களுடைய சொந்த ஊர் எது, அவங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங், எந்த தேதியில் சேர்ந்தாங்க, எந்த அந்த பர்டிகுலர் ஊராட்சியில் எந்த டேட்லேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து டில் டேட்டுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க, அதாவது
லாஸ்ட்டாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலமாக பிரித்து இது வரைக்கும் எத்தனை ஊராட்சியில் பணிபுரிந்திருக்காங்க, டில் டேட் குறிப்பிட்டிருக்காங்க. இதில் வந்து டில் டேட் இது 2021லேருந்து, அப்புறம் இது 2019, 13 இல்லை, டில் டேட் 2021லேருந்து இந்த ஊராட்சியில் இருக்கிறவங்க. இந்த ஃபைலை நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தா நமக்கு தெளிவாக இருக்கும். இது மொத்தமாக நான் ஸ்கேன் பண்ணனால இப்போ இது பர்டிகுலர் இந்த ஒரு பேஜ் மட்டும் ரொட்டேட் பண்ண முடியல. ரொட்டேட் கொடுத்து பார்த்துருவோம் என்ன நடக்கு. ஓகே சூப்பர். இதில் வந்து இப்போ கடைசியாக ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஊராட்சி எடுத்தால், இந்த ஊராட்சியில் வந்து பரியூர், அதில் வந்து 2019லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பணிபுரிந்துட்டு வர்றாங்க. இந்த ஊராட்சி எடுத்துக்கிட்டால் அரியப்பன் நாஞ்சகோபி அந்த ஊராட்சியில் வந்து 2022லேருந்து பணிபுரிந்துட்டு வர்றாங்க. இதில் லாங் டைமாக யாராவது இருக்காங்களான்னா 2015லேருந்து பணிபுரிந்துட்டு வர்றாங்க முதச்சூர் அந்த ஊராட்சியில். அது போக 2020, 2012 இதுவும் லாங் டைமாக பணிபுரிந்துட்டு வர்றாங்க. கதிர்வேல் குள்ளம்பாளையம் லாங் டைமாக இருக்காங்க. டில் டேட்ஸ் அதில் இந்த டில் டேட் போட்டிருக்கலாம். முன்னாடி உள்ள டேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க எந்த டேட்லேருந்து அந்த ஊராட்சியில் பணிபுரிந்துட்டு வராங்க தெரியும். 2013, 2014, 2001 அவங்க பணியில் சேர்ந்துருக்காங்க. ஓகே அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது சென்னிமலை வட்டாரம். இவங்க வந்து எனக்கு அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இத்தனைக்கும் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையத்தினுடைய வழக்கு நம்பர் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் சென்னை டைரக்டர் வந்து எனக்கு தகவல் கொடுக்க சொன்னக்கூடிய லெட்டர், அப்புறம் மாவட்ட அச்சிரலத்திலேருந்து தகவல் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்த லெட்டர். அப்படி அவங்க இவ்வளோ குறிப்பிட்டோம் கட்டணம் செலுத்துங்கன்னு சொல்லி தகவல் அதை டிலே பண்ணுறாங்க. இவங்க தகவல் தரதான் போகிறாங்க, நம்ம பே பண்ணாமல் வாங்க தான் போகிறோம். அதாவது ஒரு மெயில் அவங்க அலுவலர் ஒரு தகவலை அவங்களுக்கு அனுப்பியிருந்தா அதில் என்ன எப்போ மனதார் அனுப்பியிருக்காங்க, மேல் அலுவலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி படிக்காமல் சும்மா இல்லை படித்து விட்டு தகவல் தரக்கூடாது என்ற எண்ணத்துக்காக இப்படி குறிப்பிட்டிருக்காங்களான்னு தெரியல. எந்த இதில் பே பண்ணணும்னு சொல்லி அந்த டீட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இலவசமாக இது தரணும், இலவசமாக கண்டிப்பாக வாங்கிட்டு இந்த தகவலெலாம் இன்னொரு காணொலியாக பதிவிடுவேன். அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது பெருந்துறை வட்டாரம். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சென்னிமலை வட்டாரம், இப்போ பெருந்துறை வட்டாரம் பார்க்க இருக்கிறோம். இவங்களும் பே பண்ண சொல்லி தான் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. 8 ரூபாய் இந்த இதெல்லாம் பே பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. எந்த தலைப்பில் பே பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க. மேல்முறை எந்த தலைப்பில் பண்ணணும்னு சொல்லியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்ததை நம்ம பார்க்குறது பவானி. ஈரோடு மாவட்டத்தில் பவானி ஒன்றியம். இதில் வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறவங்க வந்து 10 பேர், அப்புறம் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியறவங்க 4 பேர், 3 ஆண்டுக்கு குறைவாக பணிபுரியறவங்க 4 பேர். கிராம ஊராட்சி தற்போது பணியாற்றும் அவங்க வந்து பணியில் சேர்ந்த நாள் வந்து இதில் லாங் டைமாக இருக்கிறவங்க 99லேருந்து ஒருத்தங்க இருக்காங்க. 2007 ரெண்டு பேர் மட்டும் அதிக நாட்களாக இருக்காங்க. அதாவது 99, 2007 காலி பணியிடங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. சொந்த ஊர்லேயே பணிபுரியறவங்க வந்து 3 பேர். கவர்மெண்ட் தரப்புலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அந்த 4, 5, 6 digits சேமாக போய்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 9384073 5, அது வரைக்கும் சேமாக இருக்குது. 23, 24 கடைசி 2 நம்பர் மட்டும் மாறிக்கிட்டே வருது. இது போக இந்த PDF ஃபைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இந்த தகவலை நான் ஏன் வெளியிட்டேன் என்றால், உங்களோட ஊராட்சியில் நெடுங்காலமாக ஊராட்சி செயலாளர் பணிபுரிந்துட்டு வராங்கன்னா இந்த தகவலை நீங்கள் இணைத்து அவங்கள பணி மாறுதல் செய்யக்கூறி மனு கொடுக்கலாம். யாரும் பணம் சம்பாதிக்கும் என்ற கெட்ட நோக்கத்தில் இதை பயன்படுத்தாதீங்க. நல்ல எண்ணத்திற்காக இந்த தகவல் வாங்கியிருக்கேன், அதை நல்ல எண்ணத்துக்காகவே பயன்படுத்துங்கள். இதை நானே வைத்திருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்கள்கிட்ட கொடுத்தா ஒருவேளை உங்கள் அதாவது நான் இப்போ காமனாக இதில் யாரெல்லாம் லாங் டர்மாக பணிபுரியிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணி மாறுதல் செய்யக்கூறி நான் கண்டிப்பாக மனு கொடுக்க இருக்கிறேன். மாவட்ட மாரியாக கண்டிப்பாக கொடுப்பேன், மாவட்ட ஆட்சியருக்கு. ஆனால் உங்கள் ஏரியாவில் யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும்.
ஸோ அவங்கள பணி மாறுதல் செய்யறதுக்கு இந்த ஆதாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.